ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். டெய்லி மார்னிங் ஒரு ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு டெய்லி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான நாலு விதமான பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மிளகு பொங்கல் செஞ்சிடலாம். குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். குக்கர் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரணும், அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி வரும். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறி விடுங்க. சூடாக இருக்கும்போதே கிளறினா தான் பொங்கல் நல்லா குழையும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் உருகினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். பொங்கலில் இதை நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இது சூடானால் போதும். இப்போ மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்து விடுங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருங்க. பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துருங்க. பால் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரணும். பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஒரு ஃப்ரை பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கரையணும். வெல்லம் கரையும் பொழுதே மூணு ஏலக்காயை நசுக்கி சேர்த்துருங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. திராட்சை கொஞ்சம் சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். வடிகட்டி செய்யுங்க. இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருங்க. பாருங்கள், பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோதுமை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருங்க. ஒரு கப் அளவுக்கு உடசல் கோதுமை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம உப்புமா பண்ணுற கோதுமை. இதை நல்லா வறுத்து விடுங்க. இதில் எந்த நெய்யும் சேர்க்க வேண்டாம், அப்படியே வறுத்துக்கோங்க.
இதை வறுத்துட்டு இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருங்க. குக்கரை மூடிடலாம். குக்கர் 3-4 விசில் வரணும். பாருங்கள் விசில் வந்துருச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துருங்க. இதை நல்லா பொன்னிறம் வர மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பேனில் நம்ம வேக வச்சு வச்ச பொங்கலை சேர்த்துடலாம். பொங்கல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க பொங்கலும் நல்லா வெள்ள தண்ணியும் கரலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துடலாம். பொங்கல் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் 2 ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ கோதுமை மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, உடைசல் கோதுமை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் நல்லா வறுத்து விடுங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. குக்கரை மூடிடலாம். குக்கர் 3-4 விசில் வரணும். பாருங்கள் விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துருங்க. இது எல்லாம் நல்லா நெய்யில் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தப்புறம் இதை பொங்கலில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பொங்கல் சூடாகணும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த 4 விதமான பொங்கல் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.